விடுதலை புலிகள் இயக்கத் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் ஆரம்பகால வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்யும் விதமாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற படம் மேதகு. இதன் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி கிட்டு இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கின்றார். BS வேல்யூ என்ற ஓடிடி தளத்தில் இந்த படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கின்றது. தமிழீழ திரைக்கள நிறுவனம் தயாரித்திருக்கின்ற இந்த திரைப்படத்தை உலகத் தமிழர்கள் நன்கொடை திரட்டல் வாயிலாக தயாரித்திருக்கின்றனர். படத்திற்கு ரியாஸ் ஒளிப்பதிவு செய்திருக்கின்றார், பிரவீன்குமார் இசையமைத்திருக்கின்றார். இயக்குநர் வெற்றிமாறன், சத்யராஜ், சசிகுமார், இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் உட்பட்டோர் தனியாக வீடியோ வெளியிட்டும் ட்விட்டரில் பதிவிட்டும் இந்த படத்திற்கு ஆதரவு குரல் கேட்டிருக்கின்றனர். உலகத் தமிழர்களுக்கு சீமானின் உருக்கமான வேண்டுகோளும் வெளியாகியிருக்கின்றது. இந்த திரைப்படத்தை தமிழர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சீமான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். உலக அரங்கில் என் இனம் ஒரு அழிவின் விளிம்பில் அவமானத்தின் ஒரு இழிவான சாட்சியமாக நின்று கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு ஆவணமாக இந்த படத்தை நான் பார்க்கிறேன். என் இனம் படுகிற துன்ப துயரங்களுக்கு ஒரு குறியீடாக இது வந்திருக்கிறதா நான் கருதுறேன். இந்த படத்தை நான் வந்து வெற்றியடையணும் அப்படின்னு வாழ்த்த முடியாது. ஏன்னா அது ஒரு வெறும் வார்த்தையாக இருக்கும். வெற்றியடைய வைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தமிழரையும் நான் வேண்டுறேன். இதை உணர்வுள்ள ஒவ்வொரு தமிழரும் பார்க்கணும், பார்த்து இந்த படத்தை வந்து வரவேற்று இதற்கு பேராதரவு அளிக்கும்போது தான் இது போன்ற படைப்புகள், இது போன்ற எத்தனையோ நமக்கு ஆன நிகழ்வுகள் இருக்குது, அதையெல்லாம் நம்ம படைக்க முடியும். இன்னும் தம்பிகள் படைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதெல்லாம் திரைக்கு வரும். இந்த படத்தை எடுக்க போராடினார் என்பது எனக்கு தெரியும். எடுத்துவிட்டு அதை வெளியிட எவ்வளவு போராடி கொண்டிருக்கிறார் என்பதும் எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த படத்தை பெருமையோடு வாங்கி மக்களிடத்தில் சேர்ப்பிக்கிற பணியை செய்யிருக்கிற நிறுவனத்தாருக்கு நான் என்னுடைய வணக்கத்தினையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பங்கேற்று நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இதை தயாரிக்க வேண்டும் என்று அதில் முதலீடு செய்து முன்வந்த அந்த தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு பாடல்கள், கவிதை வரிகள் வழங்கியிருக்கிற ஈழத்து பாவேந்தன் என் போன்ற தமிழ் பிள்ளைகளை உணர்வுள்ள போராளிகளாக தன் பாடல்கள் மூலம் மாற்றிய பெருமகள் இதற்கு பாடல்களை வழங்கியிருக்கிறார்கள், இசையமைத்து அத்தோடு பின்னணி இசையும் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அது ஒரு உடலுக்கு மூச்சு போல இந்த ஒட்டுமொத்த திரைக்காவியத்திற்கும் சுவாசமாக அந்த பின்னணி இசை அமைந்திருக்கிறது. இதில் பணிபுரிந்த அத்தனை கலைஞர்களும் மிகச்சிறப்பாக பங்கேற்று செய்திருக்கிறார்கள். ஒரு நல்ல படைப்பு உரிய நேரத்தில் வெளியாகுது. என்ன என் தம்பி ரொம்ப நாள் அதை வெளியிடாம வச்சிருக்கானேங்கிற வருத்தம் எனக்கு. இன்னைக்கு பார்த்தா ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்கேன். அது இந்த படமும் வெற்றி அடையணும். நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார வாழ்த்துறேன்.